ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஆஃப் மை சேனல் கொரோனா பேண்டமிக்னால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டில் வந்து ஒன்று முதல் வந்து பத்து வரைக்கும் வந்து தமிழகத்தை பொறுத்தவளவுக்கு ஆல் பாஸ் செய்யப்பட்டாங்க இப்போ எஸ்பெஷலி ஃபார் டென்த்தை பொறுத்தவளவுக்கு வந்து ஆல் பாஸ் அப்படி செய்யப்பட்டாலும் இன்னும் வந்து அதுக்கான ரிசல்ட் டேட் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை டென்த் ரிசல்ட் வந்த தான் அடுத்து லெவன்த் ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இப்போ ஸ்கூல் ரீ ரீஓப்பனிங் இசியோ டென்த் ரிசல்ட்ஸ் இதை பற்றி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அளித்த பேட்டியை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கொரோனா பேண்டமிக் அதிகமாக இருக்கனால வந்து கொரோனா நோய் தொற்று காரணம் அதிகமாக இருக்கனால பெற்றோரிடம் கருத்து கேட்ட பிறகுதான் பள்ளிகளை மீண்டும் தமிழகத்தில் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்ச அமைச்சிருக்காரு ஏற்கனவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்வைஸாகவும் பேரண்ட்டை வந்து கருத்துக்களை வந்து ஜூலை இருபதுக்குள்ளே கேட்டு வாங்கியிருக்கு இப்போ நமக்கு தமிழகத்தை பொறுத்தளவைக்கு கொரோனா தாக்கத்தை பொறுத்து தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் இது அமைச்சரே வந்து தெளிவாக சொல்லிட்டார் ஓகே இப்போ தென் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிரேட் சிஸ்டமாக மார்க்ஸ் சிஸ்டமாக அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ரொம்ப இருக்குது தென் வந்து ரிசல்ட் எப்போ வெளியிடப்படும் அப்படின்னு ஒரு குழப்பமும் இருக்குது இப்போ அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மதிப்பெண் பட்டியல் வந்து ஆகஸ்ட் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உங்களுடைய ரிசல்ட்ஸ் மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் மார்க்ஸ் வந்து இன்க்ளூடாயிருக்கும் அதில் எந்த விதமான டவுட்டுமல்ல ஈவன் கிரேடு கொடுத்தாலும் நான் ஆல்ரெடி நேற்றுக்குள்ளே கூட ஒன்று வீடியோ அப்லோட் பண்ணேன் மார்க்ஸ் வித் கிரேடு கொடுத்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓகேங்களா அதை நீங்கள் இப்போ கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்து தீர்ந்துருக்கும் ஆகஸ்ட் அல்லது முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் தரேன்னு சொன்னால் அப்போ ரிசல்ட்ஸ் எப்போ அப்படிங்கிற நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஜூலை முப்பத்தொன்னுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அவங்க வந்து முதல் அல்லது இரண்டாவது வாரத்தை தரின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரிசல்ட் வந்து ஒரு டெ ஃபிஃப்டின் டேஸ் கழிச்சப்பற தான் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ்யூ பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து டென்த் ரிசல்ட்ஸ் எப்போ அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா வித்தின் ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ளே மேக்சிமம் இருக்கும் அதை தாண்டி போனால் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு மூணுக்குள்ளே இருக்கும் இதில் மாற்றம் இல்லை இது நான் சொல்லலைங்க நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இது எல்லா நியூஸ் சேனலும் பப்ளிஷ் ஆயிரிக்க செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுதலாம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்